அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள அஃப்லியேட்டட் காலேஜுகளில் நிறைய ஆசிரியர்கள் நிறைய கல்லூரிகளில் ஒர்க் பண்ணுவதாக ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு தனியார் அமைப்பு வழியாக நேற்று சொல்லியுள்ளார்கள். அது வரவேற்கத்தக்க ஒரு செய்திதான். ஏனென்றால் தவறாக நடப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அது கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கிறது. இந்த தருணத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் என்ன சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகத்திலும் டிரான்ஸ்பரன்சியை நல்லா கடைபிடிக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம். எல்லா கல்லூரிகளில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளில் தனியார் கல்லூரிகளிலும் வேலை பார்க்கிற அனைத்து ஆசிரியர்களின் பெயர்களையும் நாங்கள் எங்களுடைய வெப்சைட்டிலே போட்டிருக்கிறோம். அதை வைத்து தான் இந்த தனியார் நிறுவனம் எத்தனை காலேஜுகளில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுகிறார்கள் என்று பார்த்து அதை ஒரு கம்ப்ளைண்டாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை நாங்கள் கண்டுபிடிக்காமல் இருந்தது ஒரு தவறு தான். ஆனால் நாங்கள் எங்களுக்கு பார்வையில் ஏன் வரவில்லை என்றால், நாங்கள் அந்த சாஃப்ட்வேரில் பான் நம்பரும் ஆதார் நம்பரும் ஒரு ஃபேக்கல்டி மெம்பர் கொடுத்து தான் அவங்களோட பெயரை அதில் பதிவு செய்ய முடியும் ஒரு கல்லூரியால். ஸோ அந்த பான் நம்பரையும் ஒரு ஆதார் நம்பரையும் ஒரு தவறாக ஒரு ஆசிரியர்கள் யூஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ அதனால தான் இந்த தவறு நடந்திருக்கிறது. சில ஒரு கல்லூரியிலிருந்து ஒருத்தர் வந்து வேறு கல்லூரிக்கு போகும்போது நாங்கள் அந்த ஃபேக்கல்ட்டியினோட நேமை இங்கே எடுத்து விட்ட பிறகு தான் அவங்களால அடுத்த காலேஜுக்கே ஜாயின் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு நாங்கள் டிரான்ஸ்பரன்சி ஒரு டிஜிட்டல் கவர்னன்ஸ் வழியாக டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறதுனால சரியாக தான் இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக அனைத்து இன்ஜினியரிங் கல்லூரிகளிலும் சேர்த்து 52,500 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் தவறான பதிவு, அதாவது ஆக்சுவலாக இருக்கிறவங்க 50,500 தான் இருக்கிறாங்க. ஒரு 2,000 ஃபேக்கல்ட்டி மெம்பருக்கு பதிலாக ஒரு 211 பேர், 2023-24 வருடத்தில் ஒரு 211 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இந்த 2,000 பேருக்கு பதிலாட்டு ஒரு ஃபோர்ஜரி ஃபேக் ஆட்டு அவங்க நேமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ சில காலேஜில் ஒருத்தர் வந்து ஒரு 4 வாட்டி 5 வாட்டி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. மேக்சிமமாக சில காலேஜுகளில் ஒரு 22 நேமை கூட 22 நேம் கூட ஒரே ஆள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் ஆவரேஜாக இந்த 211 பேரும் ஒரு 2,000 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு 3.5% ஃபேக்கல்ட்டியை ஃபேக் ஆட்டு காமிச்சிருக்கிறாங்க. மொத்த உள்ள ஃபேக்கல்ட்டி ரிக்குவயர்மெண்ட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணது 52,500, ஆனால் ஆக்சுவல் மெம்பர்ஸ் வந்து 50,500 தான் இருக்கிறாங்க. இந்த 2,000 ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 200 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு சட்டவிரோதமான ஒரு ஆக்ஷன். ஆனால் ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸே இப்படி ஒரு டிஜிட்டல் கவர்னன்ஸ் இருக்கிற சிஸ்டத்தில் போய் இப்படி ஒரு நேமை பதிவு செய்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது. அவங்களுக்கு எப்படினாலும் இது யாருனாலும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் அது வெளியில் வந்துடும். அது ஒரு ஃபோர்ஜரி கேஸ் மாதிரி. அதை அவங்க எப்படி இவ்வளோ ஈஸியாக பண்ணாங்கன்னு தெரியல. இப்போது நாங்கள் ஒரு கமிட்டி ஏஐசிடி சேர்மனும் இதை காலையிலேயே பேசிட்டார். அவரும் அவங்களுக்கு மேலேயும் அதை கம்ப்ளைண்ட்டாக சொன்னதுனால அவங்க ஒரு நபரை ஒரு கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணணும். அந்த கமிட்டியில் ஏஐசிடி மெம்பரும் வந்து வரதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அரசு தரப்புலேயும் ஒரு ஆள், எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி தரப்புலேயும் ஒரு ஆள், ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டி இருந்து இந்த தவறு செய்த 211 நபர்களையும் இதற்கு காரணமாக இருந்த கல்லூரிகளுக்கும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் இந்த வருஷம் பண்ண 2024-25 அஃபிலியேஷன் இன்ஸ்பெக்ஷனில் இந்த நம்பர் அதிகமாயிருக்கு. மூணு வருஷம் 211 பேர் இருந்த இடத்துல இப்போ 470 பேர் தவறு பிஞ்சிருக்காங்க. அவங்க அந்த தனியார் இயக்கம் சொன்னது போன வருஷம் உள்ளது, இந்த வருஷம் உள்ளதை நாங்கள் இன்னும் வெப்சைட்டில் கரெக்டாக போடாதனால அவங்க போன வருஷம் உள்ளதை சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ போய் உடனே நேற்று சொன்னதை உடனே நாங்கள் டிஜிட்டல் சிஸ்டத்தில் உடனே பார்க்க முடியும். ஸோ என்ன எத்தனை மெம்பர் இது மாதிரி ஃபேக்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்த உடனே இந்த வருஷம் அது அதிகமாயிருக்கு. ஏன்னா இந்த வருஷம் நிறைய கல்லூரிகளில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அதிகமாக கொடுத்தாங்க. அங்கே ஷார்ட்டேஜ் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் போய் அவங்க நேமாக கொடுத்து தவறாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது கண்டிப்பாக ஒரு சட்டவிரோத நடவடிக்கை. அதுக்காக நம்ம அந்த கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணுற கமிட்டி வந்து இந்த 211 பேர் போன வாட்டி சொன்னவங்க தான் இந்த வாட்டியும் இன்டல்ஜ் ஆகியிருப்பாங்க. அது தவிர அடிஷ்னலாட்டம் ஆகியிருக்காங்க. இதை கண்டிப்பாக இந்த சமயத்தில் அவங்க இந்த ஒரு தனியார் இயக்கம் சொன்னது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பெரிதும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நாங்கள் இவ்வளவு டிரான்ஸ்பரண்டாக ஒரு சிஸ்டம் வச்சே இவ்வளோ பேர் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகத்திலையும் இந்த சிஸ்டத்தை கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால தான் தப்பாக ஒரு பப்ளிக் நிறுவனம் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஸோ ஏஐசிடியும் இதை இந்த இதை மாடலாக வச்சுட்டு வேறு எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா காலேஜுக்கும் இதை யூனிவர்சிட்டிக்கும் இதை பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏஐசிடி சேர்மனும் கண்டிப்பாக இதை பர்மிட் பண்ணக்கூடாது, அங்கே இருந்துட்டு ஒரு மெம்பரை போட்டு இதை இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம தமிழ்நாடு அரசுகிட்டேருந்து ஒரு ஹையர் எஜுகேஷன்லேருந்து ஒரு மெம்பரையும் கேட்டு அண்ணா பல்கலைக்கழகமும் ஏஐசிடி மெம்பரும் சேர்ந்து இதற்கு தவறு செய்தவர்களுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். இந்த ஆண்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் 124 காலேஜஸில் இதே மாதிரி மல்டிபிள் என்ட்ரி இருக்கிறது. இந்த 470 ஃபேக்கல்ட்டி மெம்பர் இந்த வருஷம் இருக்கிறாங்க, அதில் 124 காலேஜஸில் டபுள் என்ட்ரி இருக்குது. ஆனால் அதில் சில வழிகளில் என்ன ஆகும்னு நினைக்க, ஒரு காலேஜில் நாங்கள் ஒரு மாதம் என்று போகிற டைமில் இந்த 2 என்ட்ரி இருக்கிறதுல அது வந்து ஃபேக்காக இல்லாமல் அது ஒரு ஜென்யூன் கேஸாக இருக்கலாம். மோர் தென் 2 என்ட்ரி இருக்கிற, ஏன்னா ஒரு காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க. இந்த வருடத்தில் பார்க்கும்போது அங்கேயும் ஒர்க் பண்ணது மாதிரி இங்கேயும் ஒர்க் பண்ணது மாதிரி இருக்கும். ஸோ ஒரே நேம் வந்து 3 என்ட்ரிக்கு மேலே இருக்கிற நபர்களை தான் நாங்கள் ரொம்ப லிஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு இருக்கிறோம். அவங்க தான் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. பர்பஸ்ஃபுல்லாக பண்ண நபர் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த காலேஜ் வந்து 124 காலேஜஸில் நேம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் அதில் வந்து தவறு செஞ்சவங்க ஒரு 50 காலேஜ் தான் இருக்கும். ஆனால் ஒரு காலேஜில் இருப்பாங்க, அந்த இருக்கிற காலேஜுக்கு நேமும் சேர்ந்து வந்துருச்சு ஆக்சுவலாக இருக்கிற காலேஜும். ஸோ இப்போ இந்த வருஷத்தில் நாங்கள் அஃபிலியேஷன் கொடுக்குறப்பவே அங்கே ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபேக்கல்ட்டி எல்லாம் பார்த்து நாங்கள் 91 காலேஜஸுக்கு கண்டிஷனல் அஃபிலியேஷன் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ இனிமேல் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ், அவங்களுக்கு டெஃபிஷியன்சி எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த ரிப்போர்ட்டுக்கு அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண பிறகு நாங்கள் ரீஇன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது இந்த இதே மாதிரி ஃபோர்ஜரி கேஸு நிறைய இருந்துச்சுன்னு நினைக்க, அந்த காலேஜஸுக்கு மேலே நல்ல தகுந்த நடவடிக்கை, அவங்களுக்கு அஃபிலியேஷன் கேன்சல் பண்ணுறது அது மாதிரி ஏதாவது கவர்மெண்ட்டு சப்போர்ட்டோடு நாங்கள் கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை. இந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸை இனிமேல் அவங்கள டீபார் பண்ணி இவங்க நம்ம அஃபிலியேஷன் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு இனிமேல் பெர்மிஷன் கொடுக்காமல் டீபார் பண்ண முடியும். இங்கே தான் அஃபிலியேட்டட் காலேஜ், ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு ஒரு படித்தவங்க இப்படி ஒரு ஃபேக்காட்டு ஒரு ஆதார் நம்பரை தப்பாக கொடுத்து தான் இதை பண்ண முடியும். ஏன்னா ஒரே நம்பரை பண்ணியாச்சுன்னா எங்கள் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ இது ஆதார் நம்பரில் தவறான நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேக்கல்ட்டின்னு. ஸோ அப்படி தைரியமாக பண்ணக்கூடியவங்களுக்கு மேலே கண்டிப்பாக நடவடிக்கை தான் எடுக்கணும். ஒரு டிபார் பண்ணுறது தான் ஒரு இது. இந்த காலேஜ் அவங்க பண்ணியாச்சுன்னா காலேஜஸுக்கு அஃபிலியேஷன் கேன்சல் பண்ணுறது, இல்லைனா ஒரு ஒரு 2 இயர்ஸ் சஸ்பென்ஷன் ஆஃப் அஃபிலியேஷன் அது மாதிரி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கும். காலேஜ் தெரியாமல் இது ஃபேக்கல்ட்டி மட்டும் பண்ண முடியாது, காலேஜினோட ரிக்வஸ்ட்டில் தான் யாரோ இதில் போய் இண்டல்ஜ் ஆகியிருக்காங்க. காலேஜஸுக்கு ஃபேக்கல்ட்டி ஒன் டே இந்த இன்ஸ்பெக்ஷன் டைமில் வேணும், நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இதை ஒரு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தோம். அதாவது எல்லா ஃபேக்கல்ட்டிக்கும் உள்ள பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும், அவங்க சேலரிலாம் இருக்குதான்னு கேட்க ஆரம்பித்த பிறகு நிறைய பேர் யூனிவர்சிட்டிக்கு மேலே நீங்கள் உங்கள் லிமிட்டுக்கு மேலே எங்கள்கிட்ட வரீங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அங்கே ஒரு 2 இயர்ஸ்க்கு நான் ஜாயின் பண்ண புதுசில் பேங்க் டீட்டெயில்ஸை மட்டும் கொடுங்கன்னு கேட்டதுக்கு அது வந்து நீங்கள் உங்கள் நாங்கள் தான் எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்குறோமா, அது உங்களுக்கு லிமிட்டுக்கு மேலே போகிறீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்ததுனால அதுக்கு பிறகு எங்கள் பெர்வியூக்கு மேலே அவங்க அது இல்லைனா அந்த இந்த தவறுகள்லாம் அன்றைக்கே பிடிபட்டிருக்கும். ஸோ 2 இயர்ஸ்க்கு அந்த அஃபிலியேஷனுக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறப்ப நாங்கள் இதை இன்சீஸ் பண்ணோம், ஆனால் அது கம்ப்ளைண்ட் நிறைய நாங்கள் ஓவராக போகிறது மாதிரி சொன்னதுனால வி ஸ்டாப் தட். இந்த இந்த சிஸ்டம் வந்து ஐடியை விட பெஸ்ட்டு. நாங்கள் வந்து அவங்க இது ஈஸியாக இனிமேல் வந்து இதில் தவறு நடக்காமல் நாங்கள் ஒரு செக் வைக்க மாட்டோம். அந்த ஆதார் அந்த ஒரு இப்போதைக்கு நாங்கள் எப்படி இதை வச்சு கண்டுபிடிச்சோம்னா டேட் ஆஃப் பர்த்தை வச்சுட்டு நாங்கள் அவங்க கண்டுபிடிச்ச மெத்தடை வச்சு தான் கண்டுபிடிச்சோம். அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டை வச்சே தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் உள்ள டீட்டெயில்ஸை அவங்க நிறைய நேரம் இருந்து அவ்வளவு மேன் பவர் எங்கள்கிட்ட இல்லை, அவங்க ஒரு தனியார் இயக்கம் அதுக்காக ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, ஆனால் அவங்க கண்டுபிடிச்சதை விட நாங்கள் ஒரு இப்போ நேற்று ப்ரோக்ராமில் போட்டு டேட் ஆஃப் பர்த்தை வச்சுட்டு என்னெல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்த உடனே அவங்க சொன்னதை விட 4 மடங்கு உள்ள மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாருக்கும் மேலேயும் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். அது அவங்க ஒரு தனியார் நிறுவனம் இதை பண்ணதுக்கு வரவேற்கத்தக்கது, ஏன்னா இது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது மாதிரி தான் இருக்குது. இனிமேல் வந்து இந்த மாதிரி தவறை வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே எல்லோரும் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா டிஜிட்டல் கவர்னன்ஸை ஈஸியாக கொண்டு வரலாம். நாங்கள் ஆல்ரெடி கொண்டு வந்ததுனால தான் இந்த தவறுகள்லாம் பிடிபடுது. ஏஐசிடியில் ஒரு அப்சர்வர், நாங்கள் இந்த கமிட்டியில் ஒரு அப்சர்வர் அனுப்புகிறோம், ஏன்னா அது அவங்க மேலேயும் தவறாட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடி சேர்மனுக்கும் இது மாதிரி எப்படி நீங்கள் அப்ரூவல் கொடுக்குறீங்கன்னு அவர்களையும் கேட்டிருக்காங்க. அதனால் ஏஐசிடி சேர்மனும் காலையிலேயே பேசிட்டாரு,
அந்த அந்த கமிட்டியில் எங்கள் பர்சனும் இருக்கணும், நீங்கள் கமிட்டி போடும்போது எங்கள் பர்சனும் அப்சர்வர் ஆட்டாவது வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நாங்களும் சேர்த்துக்கிற, கண்டிப்பாக நாங்கள் சேர்த்துக்க வேண்டியது இல்லை. இது இது இப்போ எல்லாமே லிஸ்ட்டு இருக்குது. அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன்னா ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா அதுக்கு பிறகு ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஏன் பண்ணீங்க, ஒரு ஷோகாஸ் கொடுத்து தான் பனிஷ்மெண்ட் பண்ணால் தான் நிற்கிது. நிறைய டைமில் என்ன பண்ணுறது, நம்ம எல்லாம் அவசரமாகிட்டு ஒரு ஆக்ஷனை எடுத்துட்டோம்னா அது லா ஆஃப் கோர்ட்டில் வந்து நிற்க மாட்டேங்குது. கோர்ட்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் நாங்கள் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு என்கொயரி வச்சு அவங்களே கூப்பிட்டு ஏன் அப்படி பண்ணீங்க எல்லாம் கேட்டு அதுக்கு ஏன் இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு ஷோகாஸ் கொடுத்து தான் பண்ணுவோம். அப்படின்னு கொடுத்தா தான் அது வந்து எங்கள் இடத்துலையும் செல்லுபடி ஆகும். இல்லை, இது 2000 52500 ஃபேக்கல்ட்டியில் 2000 சொல்கிறது எவ்வளவு, ஒரு லெஸ் தென் 3% தான். ஸோ அது ஒன்றும் பெருசாக ஆனால் இதில் வந்து என்னென்னா நல்ல காலேஜஸில் ஒரு ப்ராப்ளம் இல்லை, 3% டோட்டல். இதில் பெரிய ப்ராப்ளம் இருக்கிறது பேக்கில் இருக்கிற காலேஜில் உள்ள அத்தனை பேரும் அப்படி மோசமாக இருக்கும், அங்கே வந்து 50% ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலேஜே நேச்சுரலாகவே டை ஆகிடும். இப்போ ஏஐசிடி ஆக்ஷன் எடுக்கிறது எல்லாமே நல்ல காலேஜுக்கு நிறைய சீட்டை கொடுத்து, ஸோ தட் ஒரு பிலோ ஒரு லெவல் கீழே இருக்கிற காலேஜஸ் எல்லாம் நேச்சுரலாகவே டெத் ஆகிறது மாதிரி உள்ள ஆக்ஷன் வந்துடுச்சு. ஸோ அவேர்னஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய வந்துடுச்சு நினைக்க, அந்த காலேஜ் ஆட்டோமேட்டிக்காட்டு தே கனாட் பர்ஃபார்ம். இல்லை, இந்த இப்போ கண்டிஷனல் அப்ளிகேஷன் கொடுத்ததே ஓப்பனாக கொடுத்தாச்சுன்னா அவங்க நீங்கள் அப்படி கொடுத்ததுனால எங்களுக்கு அட்மிஷன் வரல, அது நிக்கலை போயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நாங்கள் இப்போ இந்த ஆக்ஷன்லாம் ஒரு டெஃபினட்டாக ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன். இது ஒரு ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்கிறது ஒன்று, ஒரு ஃபோர்ஜரி பண்ணுறது. ஸோ இந்த ஃபோர்ஜரியில் கண்டிப்பாக இன்வால்வ் ஆன காலேஜஸுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுத்து அந்த காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கூட நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்டு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபீஸிபிலிட்டி இருந்துச்சுன்னா அது பண்ண முடியும். ஏன்னா நிறைய காலேஜஸில் வேகன்சி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு காலேஜில் ரொம்ப தவறு பண்ணுற காலேஜுகளை க்ளோஸ் பண்ணுறது தான் நல்லது. இன்னொரு எப்படியும் அது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பண்ண முடியும். ஆனால் அந்த காலேஜஸ்லாம் மோஸ்ட்லி அட்மிஷன் ஒரு மாதத்துக்கு பிறகு தான் நடக்கும். இப்போ 29ஆம் தேதி ஆரம்பித்தாலும் நாங்கள் இதை ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே கொடுக்க முடியும்.